Hi students, this is Pandit Kumar. Today we will discuss about share market. Share market அப்படினா என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கற வார்த்தையை நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படினா ஒவ்வொரு நியூஸ் எண்ட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தையை பத்தி நியூஸ்ல சொல்லுவாங்க. ஜூன்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க லாஸ்ட்ல. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ட பத்தி பங்கு சந்தையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் எண்ட்லயும் வந்து சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி வந்து அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். அதாவது வந்து எப்படி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். நான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா இப்ப இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டார்ட் அப் பிசினஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படும், 20 லேக்ஸ் தேவைப்படுது. பட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் ரூபா மட்டும் தான் இருக்கு, 10 லேக்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு, மீதி வந்து 10 லட்சம் ரூபா அவங்ககிட்ட இல்லை. அந்த 10 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல கேட்கும் போது அவங்களும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்கும் போது கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பப்ளிக்ல நீங்க கேட்குறீங்க. பப்ளிக்ல நீங்க கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டைரக்டா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் நீங்க பணம் கேட்குறீங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது இவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, உங்க கம்பெனிக்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய லாபத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் நீங்க திருப்பி கொடுக்கணும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்துச்சு. இந்த ஷேர் மார்க்கெட் ஹேஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி, என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா என்ன அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்எஸ்சியை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ் என்ன, டுடே சென்செக்ஸ் என்ன, இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நியூஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி சொல்கிறாங்கன்னா 30. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து 50. இந்த 30-50 ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதாவது வந்து இந்த பிஎஸ்சியில் வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய இந்தியாவில் வந்து எவ்வளோ கம்பெனி இருக்கோ சில கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கடன் வாங்குறதுக்காக, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் பத்தாமல் இருக்கும். அப்போ இந்த கம்பெனியில் வந்து அவங்க அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க அவங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இல்லை பிஎஸ்சியில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ஓகேவா. இப்போ இந்த 30-50 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் நியூஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் எண்டிலையும் வந்து இன்னைக்கு வந்து சென்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 1500 கம்பெனிஸ் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1500 கம்பெனியில் எந்த 30 கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்டாக போய்கிட்டு இருக்கோ அந்த டாப் 30 கம்பெனிஸை அவங்களுடைய மானிட்டரில் வச்சுருப்பாங்க. இந்த 30 கம்பெனியினுடைய பொசிஷனை வச்சுட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து எண்ட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பங்குச்சந்தை விளவரத்தை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே எத்தனை கம்பெனி வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே 1500, இங்கே 5000 கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் அதில் டாப் 50 கம்பெனிஸினுடைய பொசிஷனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி என்எஸ்சி இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க டாப் 30 கம்பெனிஸினுடைய பொசிஷனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸில் வந்து ஒவ்வொரு நியூஸில் வந்து போடுவாங்க.
நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ப்ராசஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்சியில் வந்து உங்களுடைய கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க எங்கே அப்படின்னா பிஎஸ்சியில், என்எஸ்சிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிஎஸ்சிலையும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சியில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யார் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா செபி அப்படிங்கிறவங்க அப்ரூவல் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 20 lakhs பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை, உங்ககிட்ட வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்குது, 50% ஆஃப் அமௌண்ட்டு மட்டும்தான் இப்போ வேணும், அதாவது ஒரு 10 lakhs. 10 lakhs வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், வேறு ஒருத்தவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கம்பெனிக்கு பண்ண வைக்கிறத இங்கே ஷேர் மார்க்கெட்டினுடைய மெயின் ப்ராசஸ்ஸு. ஷேர் மார்க்கெட்னா இவங்க, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட, அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, முதலீட்டாளர்கள், அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, நீங்க அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்னு அப்ரோச் கொடுப்பாங்க, அதாவது நல்லா கவனிங்க இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் இது வந்து நீங்க, யூ. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 lakhs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிஎஸ்சியில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, எனக்கு வந்து 10 lakhs வேணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய 10 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எடுத்தவுடனே நீங்கள் வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதாவது உங்களுடைய கம்பெனியினுடைய டீட்டெயில்ஸு, இந்த செக்யூரிட்டிஸு, இம்பார்ட்டன்ஸு, உங்கள் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுத்து அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனி, உங்கள் கம்பெனியுடைய பொசிஷன்ஸ் பூரா யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியும். ஏன்னா செபி வந்து ஈஸியாக வந்து எந்த கம்பெனியும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன், அவன் டைரெக்டாக உங்களுடைய கம்பெனிக்கு வருவேன், விசிட்லாம் பண்ணுவாங்க, ஓ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த அப்ரூவல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. உங்களுடைய உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 lakhs உங்களுக்கு தேவை, ஏன்னா 20 lakhsில் வந்து உங்களுக்கு 10%, அதாவது வந்து ஒரு 50% ஆஃப் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது, ரிமைனிங் 50% ஆஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு தேவை, அது எவ்வளோ அப்படின்னா ஒரு 10 lakhs. 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 10 lakhsை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேராக பிரிச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 lakhsை கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேராக ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் முடிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 ஷேர் வச்சுக்கோங்களேன், அதாவது 100 ஷேர் விட ஒரு 1000 ஷேர் வச்சுக்கோங்க, 1000 ஷேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷேருடைய ரேட் என்ன அப்படின்னா 1000. ஓகேவா, ஒரு ஷேர் 1000 ஷேர் என்ன பண்ணிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஷேரோட ரேட் என்ன அப்படின்னா 1000 ருபீஸ். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த 1000 ஷேர் வாங்கணும், வாங்க வைக்கிறதா யார் அப்படின்னா இந்த ஸ்டாக் யார் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட். அப்போ இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், இவங்கக்கிட்ட இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, இவங்கள பூரா வர சொல்லிட்டு இங்கே ஷேர் மார்க்கெட்டுக்கு வர சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ஏங்கிறவங்க சொல்கிறாரு, ஓகே நான் வந்து ஒரு 500 ஷேர் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஒரு 5 lakhs வந்து நான் இந்த கம்பெனிக்கு, எந்த கம்பெனி உங்களுடைய கம்பெனிக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நான் உங்கள் கம்பெனி நான் ஏ வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் வந்து ஏங்கிற ஒரு அவங்க கம்பெனிக்கு நான் வந்து ஒரு 500 ஷேர் நான் வாங்கிக்கிட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பிங்கிறவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஷேர் வந்து நானும் வாங்கிக்கிறேன். 500 ஷேர் வாங்கினா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 5 lakhs ஆயிடுச்சு. அப்போ ஏங்கிற ஒரு 5 lakhs வாங்குறாரு, பிங்கிற 5 lakhs வாங்குறாரு, டோட்டல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 lakhs ஆயிடுச்சு. ஓகேவா, புரியுதா? 10 lakhs ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 lakhs வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏங்கிறவங்க பிங்கிறவங்க யார் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை 10 lakhs வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள இன்வெஸ்டர்ஸை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சேர்த்துக்கிறீங்க. ஏன், இவங்க உங்கள் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவங்கள ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட்டில், வரக்கூடிய ப்ராஃபிட்டில் இவங்க வந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேரை வந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்கணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட், புரியும் நினைக்கிறவங்ககிட்ட நான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதனுடைய ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதில் வந்து அதிலிருந்து அமௌண்ட்டை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸாக வந்து இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வர்றாங்க அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த 30-50 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவன் வந்து நம்மளும் அதை பார்த்துருக்கேன் நான், நானும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஸோ 30 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து 30 அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிஎஸ்சியில் 30 அப்படின்னா டாப் 30 கம்பெனிஸினுடைய பொசிஷனை சொல்கிறது. அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து 15 சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாப் 50 கம்பெனியினுடைய பொசிஷனை சொல்கிறத இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த டாப்பிக்கை வந்து வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நோட் எழுதி படிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த டாப்பிக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த டாப்பிக்கு நீங்கள் வந்து போக முடியும். தேங்க்யூ.